மத்திய அரசின் தேசிய பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் 5 நாட்கள் தொழிற்பயிற்சி வழங்கும் முகாமை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பெண் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசின் தேசிய பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் தொழிற்பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் 5 நாட்கள் பயிற்சி இன்று தொடங்கியது. இந்த முகாமை தொடங்கி வைத்து உரையாற்றிய ஆட்சியர், மத்திய மாநில அரசுகள் இணைந்து பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பல்வேறு விழிப்புணர்வு பணிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மத்தூர், ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி வட்டங்களில் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு மிகவும் குறைவான பெண் குழந்தைகள் உள்ளனர். இதனை உயர்த்துவதற்கு இந்த திட்டத்தின் கீழ் இந்த பகுதிகளில் பெண் குழந்தைகளின் அவசியம் குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் கடந்த 3 ஆண்டுகளில் பொதுமக்களிடம் நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. மாணவியர் படிக்கும் போதே தொழிற்பயிற்சியை கற்றுக்கொள்ள இந்த திட்டம் வழிவகுக்கிறது. 5 நாட்களில் இணைய வழியாக நவீன தொழில்நுட்பங்கள், வளர்ந்து வரும் இணையவழி வேலை வாய்ப்புகள், அரசின் திட்டங்கள், மொபைல் தொழில்நுட்ப வேலை வாய்ப்புகள் போன்றவற்றை நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஆகவே மாணவிகள் இந்த பயிற்சியை பெற்று பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய தொழிற்பயிற்சி நிலைய உதவி இயக்குநர் பன்னீர்செல்வம், கல்லூரி முதல்வர் கீதா உள்ளிட்ட பலர் இருந்தனர். நாங்க எவ்வளவு பேருக்கானாலும் வேலை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம், ஆனா எங்களுக்கு ஸ்கில்டான மேன் பவரே கிடைக்கிறது இல்லை. ஸ்கூல் காலேஜ்ல இருந்த வெளியே வர்ற குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்டேட்டட் அல்ல. டெக்னாலஜி ஆனாலும் சரி, லேட்டஸ்ட் ஸ்கில்ஸ் ஆனாலும் சரி, அந்த ஸ்கில் செட் இருக்கிற ஒரு மேன் பவரை கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க காலேஜ் முடிச்சு உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, உங்களால வீட்டுக்கு இன்கம் கொண்டு வர முடியும், இன்கம் கொண்டு வந்தாதான் உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் பவர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து உங்களை எம்ப்ளாயபிளா ஆக்குறதுக்காக தான் கவர்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் மூலமா இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் அரேஞ்ச் பண்றோம். ஸோ நம்மளோட மாவட்டத்தில் சில ஏரியாஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, மத்தூர், போச்சம்பள்ளி ஏரியாலாம் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு 1000 ஆண் குழந்தைகளுக்கு தேவையான பெண் குழந்தைங்க இல்லை. பெண் குழந்தைகளாலையுமே நல்ல வேலைக்கு போக முடியும், அவங்களால ஏர்ன் பண்ண முடியும், அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வரும்போது அவங்க கரெக்டான டிசிஷன் எடுப்பாங்க, ஃபேமிலிக்கு அவங்களால ஃபினான்ஷியலி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அந்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு தான் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ ஸ்கீம் மூலமா இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். டெக்னாலஜி ஆனாலும் சரி, டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆனாலும் சரி, சோஷியல் இஷ்யூஸ் ஆனாலும் சரி, அதை பற்றி நீங்கள் அப்டேட் ஆனால் மட்டும்தான் இந்த ஜாப் மார்க்கெட்டில் உங்களுக்கு டிமாண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் நல்லா பயன்படுத்துங்க. அவங்க சொன்ன மாதிரி ஹொசூரில் நமக்கு ஒரு டெக்னாலஜி சென்டர் இருக்குது, ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. அதுவும் நீங்கள் உங்களோட டிகிரி முடித்த பிறகு 3 மந்த்ஸ் எத்தனை பயன்படுத்துங்க, எல்லாத்த பற்றியும் அப்டேட்டா இருக்க. எல்லாருமே எல்லா ஸ்கில்ஸுமே ரொம்ப ட்ரெயின்டா அப்டேட்டா போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரூரல் ஏரியால இருக்கும்போது நாங்க ரூரல் ஏரியால இருக்கிறோம் எங்களுக்கு எதுவுமே பட்டது அந்த மாதிரி யோசிக்காம, நாங்க ரூரல் ஏரியாலிருந்து வந்திருக்கோம், நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன வேணும்னாலும் அச்சீவ் பண்ணலாம் அந்த மாதிரி நினைச்சு இந்த காலேஜ் பீரியடை மேக்சிமம் பயன்படுத்துங்க.
உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.